Hi friends, welcome to Rena Vittu Samayal. Rena Vittu Samayal la inaiku romba suvaiyana chicken gravy dhaan paaka porom. Indha chicken gravy veetla ulla masala vachi romba suvaiyavum elumiyavum senjiralam. Ella tiffin itemukku thottu saapradhukku romba super ah irukum. Andha suvaiyana chicken gravy eppadi seiradhunu vaanga paathiralam. Chicken gravy pandrathukku modhalla 4 tablespoon alavukku enna seithukalam. Enna soodai varatum. Enna soodai vandute idhula oru chinna thundu patta kraambu elakka annasi poo adukaprama kalpaasi seithukalam. பட்டை கிராம்பு எல்லாம் எண்ணெயில நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொடியா நறுக்கி வச்சிருக்கற நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி ரொம்ப சுவையா இருக்கும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலா சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சுவையா இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம் நான் தாளிப்புக்கு கருவேப்பிலை சேர்க்கல ஏன்னா கடைசியா தான் நான் போட போறேன் உங்களுக்கு வேணும்னா இப்ப வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்ச 2 தக்காளி விழுது சேர்த்துடலாம் தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கனால தக்காளியுமே சீக்கிரமாக வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் மஞ்சத்தூள் சேர்த்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடி சிக்கனை கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி பூண்டு தக்காளி கலவையில் வதக்கி செய்யும்போது சிக்கன் கிரேவி ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்த்தூள் 5 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கரம் மசாலா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறமா சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் சிக்கன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு தயிர் சேர்த்து செய்யும்போது சிக்கன் சீக்கிரமாக வெந்து வந்துடும் கொஞ்சம் புளிப்பு சுவையோட ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கல இந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே தான் இந்த சிக்கன் வெந்து வரப்போகுது சிக்கன் கிரேவி கொதிக்கும் போதே நல்லா கம கமன் வாசனையாக இருக்குது சிக்கன்லாம் நல்லா வெந்து சைடில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நான் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கல இந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே தான் இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிடலாம் கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கருவேப்பிலை மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான சிக்கன் கிரேவி அசத்தலாக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான சிக்கன் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி